அதிவேகமா பைக்கை இயக்கி விபத்தை ஏற்படுத்தின டிடிஎஃப் வாசனோட ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படுவதா காஞ்சிபுர வட்டார போக்குவரத்து அலுவலர் அறிவிச்சிருக்காரு. பிரபல யூடியூபர்கள்ல ஒருவரான டிடிஎஃப் வாசன் மேல கடந்த சில காலமாகவே அதிவேகமா வாகனம் ஓட்டுவதா புகார்கள் இருந்து கொண்டு இருந்தது. அதிவேகமான வாகனம் ஓட்டி அதை சமூக வலைதளங்களையும் பதிவிட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்நிலையிலதான் கடந்த மாதம் அவர் விபத்து ஒண்ணுல சிக்கினாரு. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில காஞ்சிபுரம் பக்கத்துல வீலிங் செய்ய முயன்ற போது விபத்துல சிக்கினதா சொல்லப்பட்டுச்சு. சுசுகி ஹயாபுசான்ற வகை பைக்ல இவர் ஸ்டன் செய்ய முயன்றிருக்காரு. அப்போ இந்த விபத்துல சிக்கியிருக்காரு. அதிவேகமா செல்லும் போது அவர் வீலிங் செய்ய முயன்ற நிலையில அவரோட பைக் நிலை தடுமாறி இரண்டு முறை தலை கூப்பிட சுற்றி பள்ளத்துல விழுந்தது. இதனால டிடிஎஃப்க்கு கையில காயம் ஏற்பட்டது. இதையடுத்து பல்வேறு பிரிவுகள் கீழ அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில அவர் கைதும் செய்யப்பட்டார். யூடியூபர் டிடிஎஃப் வாசன் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் வலியுறுத்தி வந்தாங்க. இதற்கிடையே யூடியூபர் டிடிஎஃப் வாசன் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படுவதா அறிவிக்கப்பட்டிருக்கு. டிடிஎஃப் வாசனோட லைசன்ஸ் அடுத்த 10 வருஷங்களுக்கு ரத்துன்னு அபிஷியலா அறிவிக்கப்பட்டிருக்கு. விபத்து குறித்து விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில அது குறித்து அவர் எந்த ஒரு விளக்கத்தையும் அளிக்கலனோ அதனால அவரோட லைசன்ஸ் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிக்கை படி பார்த்தோம்னா அடுத்து 2033 அக்டோபர் மாதம் வரைக்கும் டிடிஎஃப் வாசன் லைசன்ஸ் ரத்து செய்யப்படுவதா காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் அறிவிச்சிருக்காரு. ஆன்லைன்ல ஒரு முதியவரோட படத்தை மோசடி பண்ணிருக்காங்க. இத பத்தியான நியூஸ நம்ம இப்ப விவரமா பாக்கலாம். சிங்கப்பூர்ல உள்ள சைபர் அதிகாரிகளும் போலீசார்களும் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, கடந்த சில வருஷமா சிங்கப்பூர்ல ஆன்லைன் மோசடி நிறையவே நடந்துட்டு இருக்கு, இதனால எல்லாரும் கரெக்டா இருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா இதை கவனிக்காத 72 வயது முதியவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட போன்ல ஃபுட் ஆர்டர் பண்றதுக்காக ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வருமே அப்படின்னு யோசிச்சு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிருக்காரு. அந்த ஆப்பை இவரோட போன்ல இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு பெரிய விபரீதமே நடந்திருக்கு. அந்த அப்ளிகேஷனை இவர் ஒரு ஆட்ல பார்த்ததுனாலதான் இதை யூட்டிலைஸ் பண்ணலான்னு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிருக்காரு. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கான்டாக்ட் இருந்திருக்கு. அந்த கான்டாக்டுக்கு கால் பண்ணும்போது ஒரு நபர் எடுத்து பேசியிருக்காரு. அவருமே இந்த ஆப்ல உங்களுக்கு ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்காக நீங்க $5 செலுத்தினா மட்டும் போதும்னு இதையுமே சொல்லி அந்த முதியவரை ஏமாத்திருக்காரு. இதை நம்பினா அந்த முதியவர் $5 தானே போனா போகுது அப்படின்னு சொல்லி இவருமே அந்த $5 செலுத்திருக்காரு. அந்த $5 செலுத்தினது மட்டும் இல்லாம அந்த ஃபுட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா வெயிட் பண்ணவருக்கு ஒரு ஏமாற்றம் தான். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவரோட போன் ஹேங் ஆகி ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஸ்விட்ச் ஆஃப் ஆனது மட்டும் இல்லாம சரி இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு போன் ஆன் பண்ணி அந்த அப்ளிகேஷனை டெலிட் பண்ணிருக்காரு. ஆனா அந்த அப்ளிகேஷனையுமே டெலிட் பண்ண முடியல. அந்த அப்ளிகேஷனை டெலிட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே மொபைல் போன் ஃபுல்லா ஆஃப் ஆயிருச்சு. இதை பார்த்து பதறி போன அந்த பெரியவர் என்ன பண்ணணும் தெரியாம திருப்பி ஆன் பண்ண போதுதான் தெரிஞ்சிருக்கு, அவரோட அக்கவுண்ட்ல இருந்து $70,000 கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்தா அதிர்ச்சி அடைந்த அந்த முதியவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும் போதுதான் தெரிஞ்சிருக்கு அந்த $70,000 கன்ஃபார்மா இவர்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு. இதனால இவரு காவல்துறை அதிகாரிகள்ட்ட தகவல் கொடுத்திருக்காரு. காவல்துறை அதிகாரிகளும் இதை பத்தி விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கு கன்ஃபார்மா இது ஆன்லைன் ஃப்ராடு தான், இதனாலதான் உங்களுக்கு அந்த $70,000 காணாம போயிருக்கு. ஆனா அந்த $70,000 இந்திய மதிப்பு சுமார் 4 கோடி ஆகும். ஆனா அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் இந்த பணத்தை நம்ம மீட்டெடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் கிடைக்கல அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி தான் ஆன்லைன் மோசடியில மாட்டிக்கிட்ட நிறைய பேரு தன்னோட பணத்தை இழந்து திருப்பி மீட்டெடுக்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சோ இனிமேல் நீங்களும் ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்க.